இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான ஒரு சூட்சம வழிபாடு இந்த வழிபாடு எதுக்காகன்னா காரிய வெற்றி தரக்கூடிய ஒரு வழிபாடு இப்போ இந்த காரிய வெற்றி அப்படின்னு பொழுது ஜனனகால ஜாதகத்தில் உண்மையாகவே அந்த காலங்கள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சின்ன விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த பரிகாரம் நீங்கள் பொழுதும் வழிபாடு பொழுதும் சீக்கிரமாக நடந்துரும் அதே மாதிரி ஒருவேளை நிறைய தங்கு தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்களுடைய கால ஜாதகத்தையும் பார்த்தின்னா இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யும்பொழுது நூறு சதவீத வெற்றி உறுதி அப்போ இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் செய்கிறத வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அமாவாசை முடிஞ்சு வளர்பறை காலங்களில் இதை நீங்கள் தொடங்கணும் இது வந்து ஏழு நாள் பிரயோகம் இந்த ஏழு நாள் பிரயோகம்ங்கிறது வந்து ஏழு நாள் இந்த பூஜை செய்தால் போதும் சரிங்களா இந்த ஏழு நாள் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு வளர்ப்புறை காலங்களில் அந்த ஏழு நாள் இது பெண்களாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அஞ்சு நாட்கள் வராத மாதிரி நல்ல நாளாக பார்த்துட்டு நீங்கள் தொடங்கிக்கிறது விசேஷம் இதில் வந்து இதோட சேர்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு நாள் செய்கிறதுக்கும் கடைசி நாள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு தேவை ஒரு எலுமிச்சம்பளம் அந்த எலுமிச்சம்பளமும் அதே மாதிரி ஒரு விளக்கும் அதே மாதிரி ஒரு ஆசன பலகையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே போதுமானது இது எளி எளியவர்களும் செய்யக்கூடிய ஒரு மெத்தடுங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஆனால் அந்த ஏழு நாளும் இந்த விளக்கு அணையாத இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் இந்த ஏழு நாளும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அணையக்கூடாது இந்த விளக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க இதில் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் சரி பாருங்கம் பட் இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இது அணையாத விளக்காக நீங்கள் ஏற்றி வச்சு இந்த பூஜையை செய்யணுங்க அப்போ இது பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான திரிங்கிறது ஒரு பச்சை கலர் திரியாக வாங்கிக்கோங்க பச்சை கலர் திரின்னு கிடைக்குங்க கடையில் அது நல்ல ஒரு அரை மீட்டர் இதாவோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கோங்க இந்த விளக்குங்கிறது ரெண்டு கை வைக்கிற மாதிரி அதாவது அகல் விளக்காக வாங்கிக்கோங்க கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பசஞ்சாணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பசஞ்சாணிங்கிறத வந்து ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க எனக்கு அந்த பசஞ்சாணியே கிடைக்காதுங்கன்னு அப்படி சொல்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா வெள்ளி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி நம்ம ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தால் நாட்டு பசுமாடோட பசஞ்சாணி எடுத்து வச்சிருங்க நல்ல ரெண்டு கை அகலத்துக்கு இருக்கக்கூடிய மண் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க பசு நெய் வாங்கிக்கோங்க பசு நெய் வாங்குறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஏற்றிக்கலாம் பட் பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க அதுவும் நாட்டு பசு சின் வாங்கிக்கோங்க அது மாதிரி நீங்க பண்ணி ஏத்திக்கிறதும் அதே மாதிரி அந்த திரி இருக்கும்போது அந்த கெட்டித்திரியை ஏற்றி வச்சுக்கிறதும் இதை வந்து நீங்க வடக்கு பார்த்த மாதிரி ஏற்றி வச்சுக்கணும் இதை நீங்க உடனே வேற மாதிரி ஏதோ விஷயம்னு நினச்சிக்கக்கூடாது கூடாது இது வாஸ்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது வடக்கு நோக்கி ஏற்றி வச்சுக்க வேண்டிய விஷயமும் அதே மாதிரி ஒரு பலகா போட்டு வச்சுக்கிறதும் பலகன்றது வீட்டில் இருக்கக்கூடிய ஆசனம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறதும் அந்த ஆசனத்தில் நீங்கள் உட்காந்துக்கிறதும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா விநாயகர் மனசார நினச்சிக்கணும் விநாயகர் மனசார நினச்சிண்டு ஓம் வக்ரதுண்டாய ஹூம் சுவாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வஹான்னு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிறதும் இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் இந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிண்டு அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடர் சொல்லியிருந்த இஷ்ட தெய்வத்தா இஷ்ட தேவதானா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சரிங்களா இந்த தெய்வத்தை ஆகணும்னு சொல்லி சில கணக்குகள் இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறதும் அந்த தொழில் சம்பந்தமா எந்த பிரார்த்தனைகள் இருக்கோ அதுக்கும் சில தெய்வங்கள் சொல்லி சொல்ல இந்த தெய்வங்கள் உங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படி அந்த அந்த தெய்வத்தையும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இப்போ நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஓம் நம சிவய ஓம் நம சிவய ஓம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஓம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஓம் சிவசிவ ஓம் ஓம் இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க இதை சொல்ல வேண்டிய எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு முறை மனசார நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த மனசார சொல்லிண்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த விளக்கோட பின்பக்கத்தில் நீங்கள் உட்காந்துக்கிறதும் அது உங்களுக்கு முன்பக்கமாக இருக்கணும் இந்த விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சிட்டு கண்ணை நல்லா மூடிக்கோங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனைகள் செய்கிறது இப்போ இந்த பிரயோகம் பண்ணும்போது இந்த ஏழு நாள் பிரயோகங்கள் பண்ணும்போது நான் அடியே என்ன என்ன பண்ணுவேன் அப்படின்னா சகல சம்பத்தும் எனக்கு குடு இறைவா நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி தான் நான் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கும்பொழுது இதை தான் நம்ம பண்ணுறோம் அதை நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கேட்குற விஷயமும் நடக்கும் நடக்கும் நீங்கள் கேட்காத விஷயங்களும் நடக்குங்கிறது அனுபவப்பூர்வமான உண்மை அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க இல்லை நான் அதெல்லாம் இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் சில விஷயங்களுக்குள்ளே தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த பேப்பர் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் பச்சை கலர் இங்க் எடுத்துக்கோங்க அந்த பச்சை கலர் இங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ன பிரார்த்தனை இருக்கோ ஒரு கடன் சுமையாக இருக்குது அப்படின்னா அந்த கடன் சுமையை அடையணும் அப்படிங்கிறத எழுதாமல் நான் செல்வ செழிப்பாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கணும் அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இந்த பூஜையை முடித்ததுக்கு அப்புறமா இந்த விளக்கு பக்கத்துலையோ இல்லை அந்த பலகாயை வந்து அந்த விளக்கு பக்கத்தில் வச்சு அந்த பலகாய்க்கு அடியில் இதை எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த இது எலுமிச்சை பழம் வச்சுருக்கிற எலுமிச்சை நாளாக வெட்டுங்க நாளாக வெட்டி குங்குமத்தை அதில் போடுங்க அந்த குங்குமத்தை போட்டுவிட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிளாஸ்டிக் டப்பா புதுசாக இருக்கட்டும் அதை வந்து அதை பிழிஞ்சிருங்க இதை பிழிஞ்சுவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க கால் படாத இடத்துலையோ ஓடுற தண்ணீர்லேயோ இதை நீங்கள் போட்டுறணும் இதே மாதிரி அந்த ஏழு நாள்கள் பண்ணும் பொழுது காலையிலேயும் மாலையிலேயும் அந்த திரி அணையாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்கள யாரையாவத்தரை சொல்லிவிட்டு அந்த திணி அணையாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அந்த கால நேரங்கள் வந்து அணையற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வருத்தப்பட வேண்டாம் ப பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டாக திருப்பி ஏற்றிக்கலாம் பட் அணையாத மாதிரி பார்த்துக்கிறதும் காலையில் அந்த விளக்க வணக்கம் சொல்லிக்கிறதும் அதே மாதிரி சாயங்காலம் இந்த இதே மந்திரங்களை மனசார சொல்லிக்கிறதும் இந்த ஏழு நாள்கள் பண்ணி முடிங்க இந்த ஏழு நாள் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஏழாவது நாள் முடிச்சுட்டு இந்த எட்டாவது நாள் வரக்கூடிய காலங்களில் திருப்பியும் அந்த ஆசனத்துக்கிட்ட உட்காந்துட்டு இந்த பலகாலம் உட்காந்துட்டு நீங்கள் திருப்பியும் இதே மந்திரத்தை இப்போ நான் சொன்ன மந்திரத்தை மனசார நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருப்பியும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை நீங்கள் நாளாக வெட்டின எலுமிச்சம்பளம் திருப்பியும் வெட்டிட்டு அதுக்குள்ளே குங்குமம் போட்டுட்டு இதை நீங்கள் பிழிஞ்சு விட்டுறணும் அன்பர்களே இதை நீங்கள் பிழிஞ்சு விட்டுறும் போது இதோட தாற்பயம் என்ன சொல்லப்படுது தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா எந்த காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சகல காரியங்களும் வந்து வெற்றி தரக்கூடிய இது ஒரு தாந்திரிக பிரயோகம் அன்பர்களே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு காத்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானலிங்கம் பானலிங்கம் வந்து நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம் விருப்பப்படுறவங்க சென்னை திருச்சியில் இருக்கவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு போஸ்டலில் அனுப்பி வைப்போம் நண்பர்களே அதே மாதிரி தான் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்க கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுக்கான பஞ்சாங்க கேலண்டர் வந்துடும் ஒரு வாரத்தில் வந்துடும் தேவைப்படுறவங்க ரெகுலராக இந்த மூணு வருஷமாக நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கவங்க இலவசமாகவே நம்ம முன்பதிவு பண்ணிவிட்டு திரு நிகழ்ச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த தன ரீதியான விஷயங்களுக்கு தாந்திரிக ரீதியான மூலிகைகள் வேணும் அது மூலமாக அந்த பொருள்கள் செஞ்ச பொருட்கள் வேணும்னா அதுக்கு கட்டணம் வாங்கி தான் நம்ம வாங்குற பண்ணுறோம் நிறைய பேர் இலவசமாக கேட்குறீங்க அந்த மூலிகைகள் நான் இலவசமாக தரமாட்டேன் அன்பர்களே அது உங்களுக்கு பணம் கட்டி வர முடிஞ்சால் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்க பார்க்கும்பொழுது நெருக்கி ஒரு ஐநூறு வீடியோக்கு மேல நம்ம இதில் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்க பார்த்து பயனடையலாம் அன்பர்களே சுகினோ இதே மாதிரி இந்த தகவல்கள் உங்கள் நபர்கள் அதாவது உங்களுக்கு வெல் இருந்தாலும் இருந்தாலும் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயன்பெற்றாலும் பயன்படலும் அவங்களுக்கும் வருங்காலத்தில் பயன்படும் பொழுது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் Sí va, sí bobo